திருநெல்வேலி மாவட்டம் சிவந்திப்பட்டி காவல் நிலையத்தில் வைத்து மருதூரை சேர்ந்த முருகேசன், வாகைக்குளத்தைச் சேர்ந்த மாணிக்கராஜ் ஆகியோரை போலீசார் அடித்து கொலை செய்ததாகவும், இந்த வழக்கை நெல்லை சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வருவதாகவும், இந்த கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டுள்ள 40 பேரை கைது செய்ய கோரி நேதாஜி சுபாஷ் சேனை அமைப்பு சார்பில் 40 இடங்களில் போராட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. நேதாஜி சுபாஷ் சேனை தலைவர் வழக்கறிஞர் மகாராஜன் தலைமையில் இன்று மாலை வண்ணார்பேட்டை செல்லப்பாண்டியன் மேம்பாலம் அருகே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். சிவந்திப்பட்டி காவல் மரணம், குற்றவாளிகள் 40 பேரை கைது செய், கைது செய், கைது செய், கைது செய். சாத்தான் குளத்துக்கு ஒளி, வாகை குளத்திற்கு அநீதியா, இங்கே நீதியை கூட போராடித்தான் பெற வேண்டியிருக்கிறது. எங்களுடைய போராட்டங்கள், எங்களுடைய ஆர்ப்பாட்டங்கள், எங்களுடைய கண்டன கோஷங்கள் இந்த அரசாங்கத்தினுடைய காதில் விழவில்லையா என்று தெரியவில்லை. ஒருவேளை இந்த மக்களுக்கு நீதி கிடைக்கவே கூடாது என்று சிபிசிஐடி காவல்துறையினர் செயல்படுகிறார்களோ, அவர்களை கண்டிப்பதற்கு இந்த அரசாங்கத்தில் ஏதம் நாதி இல்லையோ என்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. எத்தனை முறைதான் நாங்கள் போராடி கொண்டிருப்பது, எத்தனை காலம்தான் எங்களுக்கான நீதியை நாங்கள் பெறுவதற்கு இப்படி களத்தில் இறங்கி தெரு தெருவாக கதறி கோஷமிட்டு கொண்டிருப்பது என்று தெரியவில்லை. சிவந்திப்பட்டி காவல் மரணம் என்பது உண்மையான ஒரு காவல் கொலை, இரட்டை கொலை என்று நீதிமன்றமே உத்தரவிட்ட பின்னரும் கூட, 2 வருடங்களுக்கு 2010 நீதிமன்றம் உத்தரவிட்ட பின்னரும் கூட, அதில் இன்று வரை வழக்கு பதிவு செய்யாமல், குற்றவாளிகளை கைது செய்யாமல் சிபிசிஐடி மெத்தனமாக இருப்பதின் மர்மம்தான் என்ன என்று எங்களுக்கு தெரியவில்லை. யாரை காப்பாற்றுவதற்கு இந்த நாடகம் ஆடுகிறார்கள் என்றும் தெரியவில்லை. ஒருவேளை யாரையாவது காப்பாற்றலாம், தங்களுடைய மெத்தன போக்கினால் சாட்சிகளெல்லாம் ஒருவேளை பிறல் சாட்சிகளாக மாற்றக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம் என்றெல்லாம் அவர்கள் நினைப்பார்களே, ஆனால் அது கண்டிப்பாக காணல் நீராகத்தான் இருக்கும். எந்த காரணத்தை கொண்டும் அவர்கள் யாரையும் தப்புவதற்கு நாங்கள் விட்டுவிட மாட்டோம். உயர்நீதிமன்றத்தின் கதவுகளை இப்பொழுது தட்டி கொண்டிருக்கிறோம், உச்சநீதிமன்றத்தின் கதவுகளையும் தட்டுவதில் எங்களுக்கு இருவேறு கருத்துக்கள் இருக்க முடியாது. ஆக உடனடியாக எங்களுடைய போராட்டத்தில் இன்றைய பொழுதிலே நாங்கள் 40 இடங்களே 40 குற்றவாளிகளை கைது செய்ய கோரி போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த 40 இடங்களிலே நடத்துகின்ற போராட்டத்திற்கு கூட இந்த காவல்துறையினர் பல இடங்களில் அனுமதிக்க மறுக்கிறார்கள். எனினும் சட்டத்திற்கு உட்பட்டு அனுமதி கிடைத்த சில இடங்களில் எங்களுடைய போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டத்தினுடைய குரல் இந்த அரசாங்கத்துகளின் காதுக்கு எட்டி உடனடியாக இந்த 40 குற்றவாளிகளும் இரட்டை காவல் மரண கொலை குற்றவாளிகள் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும். சிபிசிஐடியில் உடந்தையாக சிபிசிஐடி இந்த குற்றவாளிகளுக்கு உடந்தையாக இருந்து செயல்படுவதாக கருதுவதால் சிபிஐக்கு இந்த வழக்கை ஒப்படைத்துவிட்டு சிபிசிஐடியிலே விசாரணையில் மெத்தன போக்கை கடைபிடித்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏனென்றால் இன்று வரை சிபிசிஐடியினர் எந்த இடத்திலும் சிசிடிவி அந்த ஃபுட்டேஜ் காட்சிகளை கைப்பற்றியதாக தெரியவில்லை. கிட்டத்தட்ட 5 நாட்கள் சிறை கஸ்டடியில் இருக்கும்போது, 5 நாட்கள் லாக்அப்
கஸ்டடியில் இருக்கும்போது கூட பல இடங்களுக்கு அவர்களை அழைத்து சென்றும் கூட அந்த இடங்களிலெல்லாம் சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்லையா என்று தெரியவில்லை. ஏன் மேஜிஸ்ட்ரேட் இது லாக்அப் மரணம்தான் என்று அறிக்கை கொடுத்த பின்னரும் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படவில்லை என்று தெரியவில்லை. உயர்நீதிமன்றத்தில் இது லாக்அப் மரணம் என்று சிபிசிஐடியினர் ஒத்துக்கொண்ட பின்னரும் கூட அதில் வழக்கு பதிவு செய்து ஏன் குற்றவாளிகளை கைது செய்யவில்லை என்று தெரியவில்லை. ஆக இத்தனை உதவிகளை மறைமுகமாக சிபிசிஐடி இந்த காவல் கொலை குற்றவாளிகளுக்கு செய்வதன் காரணம்தான் என்னவென்று தெரியவில்லை. இந்த போராட்டங்களுக்கு பிறகாவது இன்று நடத்துகின்ற 40 பேரை கைது செய்ய கோரும் 40 இடங்களில் நடத்துகின்ற ஒரே சமயத்தில் நடத்துகின்ற இந்த போராட்டங்களுக்கு பிறகாவது அரசாங்கம் சிபிசிஐடிக்கு கடுமையான உத்தரவுகளை பிறப்பித்து உடனடியாக அந்த எதிரிகளை கைது செய்ய வேண்டும் என்பதை எங்களுடைய கோரிக்கையாக வைத்துக் கொள்கிறோம்.